எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மல்லி 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 மல்லி. கல்யாண வேலை நம்ம கட்டுப்பாட்டையும் மீறி தாலி ஜவுளின்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க ஒரே வழி, வெண்பா மல்லி அம்மா வேண்டான்னு என்ன வெறுத்தாதான் உண்டு. ஆனா வெண்பாவை வெறுக்க வைக்க எது பண்ணாலும் அது ரிவர்ஸ்ல தான் ஒர்க் அவுட் ஆகுது. என்ன பண்ணலாம்? குழந்தைய வெறுக்க வைக்கிறது எப்படின்னு நெட்ல தேடி பாக்கலாம். என்ன பண்றீங்க? போன வச்சு ஏதாவது ஆராய்ச்சி பண்றாலும். மல்லி, என்ன என்ன என்ன? இல்ல, ரொம்ப பயங்கரமா என்னமோ காத்துல தேடிக்கிட்டு இருக்கேன். செல்போன் சிக்னலா? அதான் என்னன்னு கேட்டேன். வைஃபை யூஸ் பண்ணலையா நீ? நீங்க ரெண்டு பேரும் உங்க வேலைய பாத்துட்டு இருக்கீங்கல்ல, நான் என்னோட வேலைய பார்க்க கூடாதா? நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் கேட்டேனா? சரி சரி, நீ பாரு காத்துலயே. இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? என்ன? உங்க லேப்டாப் ஒரு நிமிஷம் கொடுக்கறீங்களா? எடுத்துக்கோ. ஏய் மல்லி, எனக்கு கம்ப்யூட்டர்லாம் அடிக்க தெரியும். கம்ப்யூட்டர்ல அடிப்பியா? டைப்ரைட்டர்ல அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஓகே. வெண்பா, ஸ்பெல்லிங்கோட ஸ்பெல்லிங்க கரெக்ட்டா எழுது. டபுள் எல் போடணும் அங்க. டீடாடா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும்னு சொல்லிட்டேன்ல, உங்க வேலைய பாருங்க. மல்லி, அதுக்குன்னு டைப்ரைட்டர் தட்டற மாதிரி இத தட்ட கூடாது. இந்த பாரு, இந்த கீபோர்ட் ரொம்ப சாஃப்ட்டான கீபோர்டு, ஜஸ்ட் தொட்டா மட்டும் போதும். சரி சரி, தெரியும் தெரியும். ஏய் ஏய் மல்லி, பாத்து மல்லி, உடைச்சிராத. சும்மா நசநசன்னு பேசிட்டே இருக்காதீங்க. லேப்டாப் 5 நிமிஷம் எவ்வளவு வாடகைன்னு சொல்லுங்க, நான் தந்துறேன். லேப்டாப் மட்டும் உடா நிக்கி உன்னா. இருக்கு. சரி, நீ இதுல என்ன பார்க்கணும்? நான் தான் க்ளோஸ் பண்ணிட்டேனே. ஆமா, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா என்ன பார்த்தேன்னு சொல்லேன். அது 30 நாளில் குழந்தைகளை வெறுக்க வைப்பது எப்படின்னு இங்கிலீஷ்ல பார்த்தேன். ஓ, அதுக்கு தான் ஹீட்னு டைப் பண்ணிருக்கியா? சரி, ஹேட்டுக்கு ஸ்பெல்லிங் சொல்ல பார்க்கலாம். ஏ, தெரியாதா? சிம்பிள் வேர்டுங்க, HETE. ஹேட்டுக்கு ஸ்பெல்லிங் அது இல்ல, HATE தான் ஹேட்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, HETE தான். இந்த பாரு, கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி நீ இங்கிலீஷ்ல வாசிக்க தணறத நான் பார்த்தேன். இப்ப என்ன அதுக்கு? அத நீங்க ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ்ல போட்டுருந்தீங்க. சரி, அதை விடு. ஈகோ ஃப்ரெண்ட்லிங்கிறது மட்டும் உனக்கு தெரிஞ்சது இல்ல, அப்புறம் ப்ராஜெக்ட்லாம் வேற செஞ்சு கொடுத்துருக்க. எங்க அங்கன்வாடியில போன வருஷம் வார வாரம் சுற்றுச்சூழல் வொர்க் ஷாப் 3 மாசத்துக்கு வச்சாங்களா, இங்கிலீஷ்ல ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப என்ன, தமிழ் சரியா பேசலன்னா தானே வெக்கப்படணும், இங்கிலீஷ் இன்னொருத்தர் மொழி தானே. ஆமாமா, அதுக்குன்னு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஸ்ருதினு பேர் வச்சுட்டு அப்புறம் ஸ்ருதினு கூப்பிட முடியுமா? அவங்க சொல்லி இருக்கிற மாதிரிதான் அதுக்கு பேரு தான் சொல்லுவாங்க. தப்பு யாருக்கும் வரலாங்க, எழுத்து கூட்டி வாசிச்சு பாருங்க, நான் சொல்றது கரெக்ட்னு புரியும். மொழினா என்னங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கதானே. இங்கிலீஷ்காரன் தப்பா சொல்லிட்டு போயிட்டா அதை நம்ம சரி பண்ணாம அப்படியே சொல்லிட்டு தெரிய முடியுமா? இங்கிலீஷ்காரன் தப்பா சொல்றான், ரைட்டு, நீ வேற லெவல் தான். வள்ளியம்மா, எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? சிசர்க்கு ஸ்பெல்லிங் எப்படிமா வரும்? ஐயோ ஐயோ, வாட்டா. ஐ ஹேட் யூ. ஓ ஓ, ஐ ஹேட் யூ. என்ன கேட்ட வெண்பா? சிசர்க்கு ஸ்பெல்லிங் கேட்டேன். அதான் புக்ல போட்டிருப்பாங்கல்ல, புக் கூட அம்மா டைம் ஆகுதுமா, உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்களே சொல்லுங்கம்மா. நம்ம டாடாக்கு தெரியுமா, டெஸ்ட் பண்ணலாமா? ஆ ஓகே மா, ஓகே மா, டெஸ்ட் பண்ணலாம். கேளு டாடா, சிசர் ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லுங்க பாப்பா. கேக்குறல்ல சொல்லுங்க. ஓ, எஸ் சி ஐ எஸ் எஸ் ஓ ஆர் எஸ். வெண்டா, நீ மல்லி அம்மா கிட்ட கேளு, அவங்க ஸ்பெல்லிங்ல டாப் டக்கர், வேற லெவல். கேளு கேளு கேளு. இமை திடாது உனது வெளியில் நுழைய பார்க்கிறேன், விலகிடாது உனது விரலில் உயிரை கோர்க்கிறேன், இமைத்திடாது உனது விரலில் நுழைய பார்க்கிறேன், சிரிக்கிறேன் சிலிர்கிறேன் வியக்கிறேன் ரசிக்கிறேன் பறக்கிறேன் மிதக்கிறேன் தவிக்கிறேன் துடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல பையன் இருந்தா நானும் உனக்காக மாப்பிள்ள பார்த்து சொல்லுவேன்ல. நல்ல செவச்செவனு, வேர்வனா என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு முகத்தோட, அதுல இத்தனூண்டு தாடியோட மட்டும் இருந்துட கூடாது. பாக்க ஒரு புள்ளைக்கு அப்பா மாதிரி இல்லல்ல. வடநாட்டுல இருக்கிற மாதிரி கலர் இருந்தா கூட தமிழ்நாட்டு ஜாடைதான். பேசாம இந்த ஆளு இன்னொரு கல்யாணம் கட்டிக்கலாம். வித்யா
அடச்சே, இந்த வீட்ல யாரும் தெரிஞ்சு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. இல்லனா இந்த வீட்ல ஒரு பெரிய மனுஷி வந்திருக்காளே, காலையில எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு காஃபி தரணும், டீ இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னு இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு தோணுதா? டார்லிங், டார்லிங், என்ன நீங்க அம்மாடி, காஃபி தாமான் உரிமையா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரா இருந்தாலும் தரப்போறாங்க. நீங்க பாட்டுக்கு பொத்தம் பொதுவோ அப்படியே புலம்பிக்கிட்டே போனீங்கன்னா நமக்கு என்ன தானே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன இப்ப காஃபி வேணும், அவ்வளவுதானே? இந்த சுகர் எதுவுமே போடாம டிகாஷன் கம்மியா, பால் கொஞ்சம் அப்படியே தூக்கலா, அவ்வளவுதானே போட்டு கொண்டு வரேன். என்ன மழை கீழேந்து வானத்தை நோக்கி பெய்யுது, திடீர்னு என்ன பாசம்? நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க இப்பதானே அப்படியே பெரியவங்க மாதிரி பில்டப் பண்ணீங்க, அதான் தானே ஹார்ட்ல இருந்து அப்படியே குப்பு குப்பு குப்புன்னு போரிங் அவுட் ஆகுது. பிஸ்கட், பிஸ்கட், நோ 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 நோ, ஐ ஆம் ரெஸ்பெக்ட் கிவிங், எவ்ரிவன் இஸ் கிவிங் டு மீ, ஓகே? இவ என்ன உண்மையிலேயே நம்மள திட்டுறாளோ பாராட்டுறாளோன்னு தெரியலையே. ஐயோ, why are you looking like that darling? என் பொண்ணு மருமகனும் நல்லா இருக்கணும்னு நீங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றீங்கல்ல, அதை நான் இங்கிலீஷ்ல அப்படி சொன்னேன். நீங்க உட்காருங்க, நானே உங்களுக்கு ஸ்பெஷலா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. எனக்கு வேண்டாம், ரொம்ப இங்கிலீஷ் பேசுறேன், அதனால நான் காஃபி குடிக்க மாட்டேன். ஹலோ ஹலோ டார்லிங், 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 ஐயா வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வாங்க, வணக்கம். தாலியை ரெடி பண்ணிட்டேன், அம்மா கிட்ட கொடுக்கணும். வாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் பேச மாட்டேன், சும்மா இங்கிலீஷ் பேசிட்டு. ஐயோ 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 ஐயோ, அப்பா சாரி 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 சாரி, ஒல்லியா இருந்தாலும் இடிக்கிறது பாரு. அப்படி யார பாத்து? வாங்க 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 வாங்க. ஐயோ ஹா சாரி, வாங்க 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 வாங்க. ஐயா என்ன சாப்பிடுறீங்க, காஃபி தண்ணியா டீயா? இருக்கட்டுமா, இப்பதான் சாப்பிட்டு வரேன். ஐயோ என்ன, நீங்க எங்களை விட நீங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்களே. தொழில கரெக்டா இருக்கணும்லமா. ஆமா, உங்க பொண்ணுக்கு இப்போ மயக்கம் அது இதுன்னு எதுவும் இல்லையே? இல்லங்க, அதெல்லாம் எதுவும் இல்லங்க. ஐயா தாலி பாக்கலாமா? நல்லா இருக்குல்ல? ஆமா, பார்வையா இருக்கு, ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்களே. பிராப்தம்னு ஒண்ணு இருக்குமா, அது தானாவே அமையாது, கடவுளோட சித்தம் இருக்கணுமா. சித்ரா ரஞ்சிதா, தாலிய பாத்தீங்களா? பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த தாலி ஏன் கழுத்துலதான் ஏறணும்? அம்மா வாங்கிக்கங்கம்மா. ஹலோ, இப்படி கொடுங்க. குடும்பத்துல பெரியவனே நான் இருக்கேன் இங்க. இதோ இவனோட கூட பிறந்தவ இங்க நின்னுட்டு இருக்கா. இவங்க யாரு, யாரு நினைச்சு குடுக்கறீங்க? அவங்க என்னோட அம்மா. அவங்க கிட்டே குடுங்க. இல்ல விஜய், அவங்களே வாங்கிக்கட்டும். அம்மா நான் சொல்றேன்ல, நீங்க ஏன் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பாருங்க நான் சொல்றேன், நீங்க தான் வாங்கணும், நீங்க வாங்கிக்கங்க. இவ்வளவு சொல்றாருல்ல, வாங்கிக்கங்கம்மா. அட வாங்குங்கம்மா, மாப்பிள்ள இவ்வளவு சொல்றாருல்ல, அவர் தானே நமக்கு முக்கியம், நீங்க வாங்கிக்கங்க. முக்கியமா? அம்மா உங்களுக்கு மகனா நான் இருக்கேன், அதை நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன மகனா நினைச்சீங்கன்னா அதை உங்க கையில வாங்கிக்கங்க. சரி கொடுங்கயா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்தாங்கம்மா. பேமெண்ட் ஒரு 1 ஹவர்ல போட்டு விட்டுறேன். ஒண்ணும் அவசரம் இல்ல தம்பி, நீங்க பொறுமையா போட்டு விடுங்க. அம்மா தாலிய சாமி பாதத்துல வச்சு விளக்கு ஏத்துங்கம்மா. இந்த கல்யாண வேலையெல்லாம் கொஞ்சம் அவசர அவசரமா பண்றோம் இல்லையா? நீங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா இல்லையான்னு தெரியல. தாலிய முன் வச்சு பக்கத்துல இருக்கிற 5-6 சுமங்கலிகளை கூப்பிட்டு மாப்பிள்ள பொண்ணு முன்னாடி தாலிய வச்சு ஒரு பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதுமா. அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு,
இன்னைக்கு கூட பண்ணிடலாம். நாமளே கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வாரம் தானே எடுத்துக்கிறோம். எத்தனை சுமங்கலி வேணும்னு சொல்லுங்க. என்னோட ஏஜென்சில இருந்து ஆள் அப்படியே இறக்கிறேன். சுமங்கலி பூஜைக்கு சம்பளத்துக்கு ஆளை கூட்டிட்டு வருவாங்களா? ஓ சோ பிரிட்டி. அங்க வேலை பாக்குறவங்கல சுமங்கலிங்களும் இருக்காங்க. ஐயோ, உங்களுக்கு அது கூட தெரியலல்ல. ரெண்டு பேரும் போன ஜென்மத்துல புருஷம் பொண்டாட்டியா தான் இருந்திருக்கணும். நல்லா வாதாடுறீங்க. ஆமா, வாய மூடு. இதுல யார் புருஷன் யார் பொண்டாட்டி? அப்ப நான் கிளம்புறேம்மா. நல்லது. ஐயோ இருங்க, எதுவும் சாப்பிடாம போறீங்களே, கொஞ்சம் இருங்க, நாங்க ரெடி பண்ணிடுறோம். எங்க ஸ்டைல பூண்டு பொடி சாப்பிட்டீங்கன்னா அந்த வாசனையிலேயே 10 இட்லி தானா தாவி வந்து இலையில விழுந்துரும். நான் கல்யாண சாப்பாடு சாப்பிட போறேன்லம்மா. நான் வரமா? அம்மா வரமா? அன்னபூர்ணி அம்மா, சுமங்கலி பூஜைக்கு தேவையான லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அம்மா, நீங்களும் என்னென்ன வாங்கணும்னு கூட இருந்து சொல்லுங்க. பெரியவங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஆமா. எங்க ஊர்ல கூட சுமங்கலி பூஜை அந்த மாதிரி ஏதாவது விசேஷங்கள் வந்தா என்ன கூப்பிட்டுதான் எல்லாருமே ஐடியா கேக்குறது. என்னென்ன செய்யணும் அதெல்லாம் என்கிட்டதான் ஐடியா கேட்பாங்க. அப்புறம் என்னங்க, இப்பவே உட்கார்ந்து லிஸ்ட் போட்டுருவோம்? ஆமா, டைம் இல்ல, இன்னைக்கே பண்ணிடணும். நாம வாங்க. சொல்லுங்க. சுமங்கலி பூஜை வச்சா நல்லது தானே? அப்படி நீ எங்கம்மா போற? அது வந்து இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு மருதாணி வைக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு கடைய பார்த்தேன், அங்க போனும். மருதாணி வைக்கவா? எங்க போற? இல்ல, இந்த கோன் எல்லாம் வச்சு டிசைன் டிசைனா போடுவாங்கல் ல அங்க. ஹே, அது பேர் மெஹந்தி. பேர் தெரியல, ஆனா வெச்சுக்கணுமா? பட்டிக்காடு பட்டிக்காடு, அதான் மருதாணின்னு பேர் இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதை வச்சுக்கணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை. அட என்ன மல்லினி, மெஹந்தி போட்டுக்க நீ எங்கேயும் போவேணா, வீட்டுக்கே ஆளை வர வச்சா போச்சு. என்ன மல்லி, நீ வீட்லயே இரு. சரி வாங்க, நாம போய் லிஸ்ட் எழுதுவோம். வாங்க போங்க. லிஸ்ட் தானே, பிறகு வருகிறேன். கூப்பிட்ட உடனே போகிறது இமேஜ் என்ன ஆகுது? நான் போதும் பொண்ணு. ஏன் கழுத்துல தொங்க போற தாலிக்கு இந்த அன்னக்காவடியை வச்சு பூஜை பண்ண போறீங்களா? இந்த பூஜை எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இந்த பழம் பூ தேங்காய் வெத்தலை எல்லாம் வைக்கிறதுக்கு தாம்பூலம் வேணும், கொஞ்சம் எடுத்துறீங்களா? நம்ம வீட்டுல இருக்கிறது போதுமானு பாருங்க, இல்லன்னா விஜய் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன். இல்ல இல்ல, வேணாம், இதுவே போதுமா? வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லமா, அதுக்குதான் ஒரு பெரிய தட்டு இருந்தா நல்லா இருக்கும். அது பெரிய தட்டு இருக்கு, அது மேல இருக்கு, யாராவது மேல ஏறி எடுத்தாதான் முடியும். நம்மளால முடியாது முடியாது முடியாது. அப்ப ஜமக்கால இருக்கா நம்ம வீட்டுல? அதெல்லாம் இருக்கு, உள்ள இருக்கு, நான் அப்பவே எடுத்து வச்சுட்டேன். வா மல்லி. மல்லி வாப்புல வாப்புல. வித்யாமா, இந்த மல்லி கிட்ட சொல்லி அந்த பெரிய சைஸ் தாம்பாளத்தை எடுக்க சொல்லுங்க, தப்புன்னு செஞ்சிருவா. அவளுக்கு நம்ம ஏதாவது வேலை கொடுப்போம். அட நீங்க வேற, அவளை விளக்க தொடச்சு வைக்க சொல்லான்னு நினைச்சேன். இங்க பாருங்க, கல்யாண பொண்ணு வேலை பார்க்கலாமா? ஐயோ மல்லி, நீ என்ன பண்றனா, அந்த பூஜை அறையில காமாட்சி விளக்கு இருக்கு பாரு, அது உங்கில இருக்கு, அதை நல்லா புளி வச்சு தேய்ச்சு கொண்டு வா போ. ஏய், என்ன விட்டா என்ன எரிச்சிருவ போல இருக்கு. என்ன மல்லி, நீங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதான் செய்றீங்களா? ஏன் மல்லி இப்படி கேக்குற? வித்யாமா, தப்பா நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் நல்லா இல்ல, ரெண்டு பேரும் ஓவரா போயிட்டு இருக்கீங்க. மல்லி, இதெல்லாம் உனக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன ஆசையா,
நாங்க எதுக்கு ஓவரா பண்ணணும் சொல்லு? நீங்க செய்யறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. வேண்டாம் வித்யாமா, தயவு செஞ்சு இந்த சுமங்கலி பூஜை எல்லாம் முதல்ல நிறுத்துங்க. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Chicka monga chicka monga chicka papa chicka monga chicka monga chicka papa chicka monga chicka monga chicka papa chicka monga chicka monga chicka papa.